குட் மார்னிங் மக்களே, இன்றைக்கி நம்மளோட விலாக் பார்த்தீங்க அப்படின்னா அந்தமான் சீரீஸில் நாலாவது நாளுங்க. காலையில் எந்திரிக்கும் போதே பாருங்களேன், நல்லா மழை பெஞ்சிட்ருக்குங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 தாங்க ஆகுது. 5:30 மணிக்கெலாம் எந்த அளவுக்கு விடிஞ்சிருக்குன்னு பாருங்களேன், இன்னும் மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. நைட்லேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது, இப்போயும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. இந்த மழையோட மழையாக தான் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோங்க. ஹேவ்லாக்கில் வந்து நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராதாநகர் பீச்லாம் போயிட்டு வந்தோம். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோங்க. காலைல நேற்று நைட்டே சொல்லிட்டாங்க, காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் நீங்கள் எங்கள் இடத்துக்கு வந்துடுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். இந்த இடம் தாங்க ஹேவ்லாக் ஐலாண்டில் வந்து ஒரு மெயின் ஜங்ஷன் மாதிரிங்க. இங்கேருந்து லெஃப்ட் போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ரைட் சைடில் ஒரு ரோடு பற்றி பார்த்திங்களா, அதுதான் நம்ம நேற்று போனால் ராதாநகர் பீச் போன இடம். இதுதான் ஒரு மெயின் ஜங்ஷன் மாதிரி, இங்கே தான் கடைகள் எல்லாமே இங்கே இருக்குங்க. வாட்டர் ஆக்டிவிட்டீஸில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இவங்க தான் நமக்கு இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ண போகிறவங்க. இவங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்மேன். இவங்க தான் நமக்கு இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க ஸ்கூபா டைவிங் ஃபுல்லாகவும். நம்மளோட டூர் ஆப்ரேட்டர் தான் இவங்களை ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். ஃப்ராக்மேன் அட்வென்ச்சர் அன்லிமிட்டெட் இந்த போட்டிருக்காங்க பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுறவங்க. ஸோ நீங்கள் மார்னிங்கே வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ டைம் 6 ஆகுது. இந்த ஸ்கூபா டைவிங் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் 1 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்களாமா. 1 மணிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடல் தண்ணி உள்ளே போயிருமா. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளை வந்து 6 மணிக்கெலாம் வர சொல்லிட்டாங்க, இப்போ நம்மளுமே வந்தாச்சுங்க. நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. மொத்த டைம் பார்த்திங்கன்னா 45 நிமிஷமா. அதில் வந்து 15 நிமிஷம் அவங்க வந்து நமக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க, ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. அடுத்த 30 நிமிஷம் தான் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். 45 நிமிஷம் ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. ஒரு ஆளுக்கு வந்து 5000 ரூபா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் அவங்க காம்ப்ளிமெண்ட்டே எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்க நமக்கு கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம போட்டாச்சுங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இவங்க ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. பீச் நம்பர் 3 கோவிந்த் நகர் பீச்சில் தான் வந்து நம்ம ஸ்கூபா டைவிங் பண்ண போகிறோம். இப்போ அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். இவங்க ஆஃபீஸ்லேருந்து அப்படியே நடந்து தான் போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுதுங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போது நமக்கு முதல் நாள் நைட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கெலாம் நீங்கள் கிளம்பி வந்துடுங்க, அப்போ தான் வந்து ஸ்கூபா டைவிங் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்களுமே ரொம்ப ஏர்லியராகவே கிளம்பி வந்துட்டோம். எங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறாங்க, ஏன்னா இதெல்லாம் பண்ணதே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஃபென்ட் பீச்சில் பண்ணால் ரொம்பவுமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பட் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேட் வெதராக இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி அங்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலே நம்ம வந்து இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் கிளம்பி இங்கே வந்தாச்சுங்க. இதுதாங்க கோவிந்த் நகர் பீச், பீச் நம்பர் 3 அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இந்த பீச்சில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ஸ்கூபா டைவிங் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற போட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன்பிடி தொழிலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய போட்டுங்க. இப்போ நம்மளோட ஆக்டிவிட்டீஸும் நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நமக்கான ட்ரைனிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் தான் கொடுக்க போகிறாங்க. கரையிலிருந்து ஒரு 100 மீட்டர் உள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படிலாம் பண்ணணும் எப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ட்ரைனிங்குமே சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அவங்க ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நம்மளை வந்து ஒரு போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கான அந்த எக்யூப்மெண்ட்லாம் மாட்டி விட்டுட்டு நம்மளை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளெல்லாம் என்னெல்லாம் போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பார்த்திங்களா நமக்கான எக்யூப்மெண்ட்லாம் மாட்டி விட்டுட்டு இப்போ நம்மளை தண்ணிக்குள்ளே தள்ளி விட போகிறாங்க. நம்ம கூட ஒரு கைடு ஒருத்தர் இருப்பாருங்க, அவர் நம்ம கூடவே தான் இருப்பார். அவர் ஃபுல்லாகவே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் உள்ள நிறைய விஷயங்கள் அவரே நம்மளை காமிப்பாருங்க. ரொம்பவுமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. எனக்கெல்லாம் தண்ணினாலே ரொம்ப பயம், தண்ணிக்குள்ளே நான் இறங்கவே மாட்டேன். பட் இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றக்காக தான் வந்து நான் இன்றைக்கி உள்ளே வந்தேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நமக்கான எக்யூப்மெண்ட்லாம் மாட்டினதுக்கப்புறம் நமக்கு ஒரு பயமே கிடையாதுங்க, அவ்வளோ நீட்டாக அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே இறங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 மீட்டர் உள்ளே தள்ளி வந்துடும்னு சொன்னாங்க. 12 மீட்டருக்கு அடியில் இருக்கிற இந்த கோரல்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மீன்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க. அந்த பயமே இல்லை. ஏன்னா நம்ம கூட ஒருத்தர் அக்சஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே போகணும் இல்லை கீழே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொன்னோம், அந்த சைகை மூலமாக காமிச்சோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போகிறதுனா மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க, கீழே கொண்டு வரதுன்னா கீழே கூட்டிகிட்டு வராங்க, என்ஜாய் பண்ணுறக்கான சிம்பிளெலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்ததுலேயே இந்த ஆக்டிவிட்டீஸ் எங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக பிடிச்சிருந்ததுங்க. அரை மணி நேரம் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க மேலே வந்தோம். செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இது வந்து. நீங்களும் அந்தமான் ட்ரிப்பெல்லாம் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூபா டைவிங் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆஃபீஸ் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரூமுக்கு போகலாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. நம்ம வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ சாப்பிட வந்திருக்கோங்க.
இந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தாங்க. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டு டின்னருமே காம்ப்ளிமெண்ட்ரி தான், இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி தான். இந்த ரெசார்ட்டுக்கு வந்ததுலேருந்து மார்னிங் நம்ம வந்து பார்த்திங்களா, அப்போ நமக்கு கொடுத்த வெல்கம் ட்ரிங்க்ஸ்லேருந்து இப்போ நம்ம சாஃப்ட் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இவங்களோட கவனிப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்ததுங்க. இந்த ஐலாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு நாள் நைட்டு தாங்க ஸ்டே. இன்றைக்கி நம்ம நேற்று நைட்டு ஸ்டே பண்ணியாச்சு, இன்றைக்கி காலையில் கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலிஃபென்ட் பீச் நமக்கு இன்றைக்கி ஓப்பன் பண்ணலை. ஸோ அதனால் அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா காலாபத்தர் பீச் தாங்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்க அப்படின்னா காலாபத்தர் பீச் போயிட்டுருக்கோங்க. நம்ம மார்னிங் இதே ரூட்டில் தான் வந்தோம், இப்போ அந்த ரூட்டில் தான் போகிறோம். ஏன்னா இதுதான் சொன்னல மெயின் ஜங்ஷன், அது வழியாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா இடத்துக்குமே போகணுங்க. ஹேவலாக் ஐலாண்டில் இருக்கிற ஒரு பீச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலாபத்தர் பீச்சும் ஒன்று தாங்க. எலிஃபென்ட் பீச் போக முடியாதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலாபத்தர் பீச் தான் போவாங்க. நம்ம நேற்று வந்து ராதாநகர் பீச் முடிச்சிட்டோம், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா காலாபத்தர் பீச் போயிட்டுருக்கோங்க. ரொம்பவுமே ஒரு சூப்பரான இடமா தாங்க இருக்குது. எந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் பச்சை பசேர்னு இந்த மாதிரி மரம் இதெல்லாம் நிறைய பார்க்க முடியுதுங்க. நம்ம கேரளா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. அந்த மழை தாங்க இந்த சீசன் வந்து நம்ம நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். செம்ம மழைங்க, அப்படியே விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே தாங்க இருக்குது. நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்திங்களா, இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் தாங்க அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேட் மட்டும் நல்லா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நம்ம இங்கே வந்து வெயிலே பார்க்க முடியலங்க, ஃபுல்லாகவே மலையிலே தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பீச் தெரியுதுன்னு பார்த்தேன், ஆனால் பீச் தெரிய மாட்டேங்குது, வெறும் தண்ணியோட தெரிய மாட்டேங்குது. ஹேவலாக்கோட மெயின் ஜங்ஷன்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த பீச் இருக்குது. இப்போ நம்ம பீச்சை நெருங்கிவிட்டாங்க, லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்திங்களா, இதுதாங்க அந்த பீச்சு. வெல்கம் டு காலாபத்தர் பீச். நல்லா சூப்பராக இருக்குங்க. ரெண்டு பக்கமும் மரங்களுக்கு நடுவில் தான் இந்த ரோடு போயிட்டுருக்கு. இந்த ரோடுக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீச் இருக்குங்க. வெல்கம் டு காலாபத்தர் பீச் போர்டே வச்சுருக்காங்க பார்த்திங்களா. நம்ம போன எல்லா பீச்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெல்கம் போர்டை பார்க்க முடிஞ்சதுங்க. நம்ம வண்டியில் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே நல்லா சாரல் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ இங்கே வந்தோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை விட்டுருச்சுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பீச்சஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு வச்சுருக்காங்க, என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெளிவாகவே போட்டிருக்காங்க. வாங்க நம்ம இப்போ அப்படியே நடந்து போய் பீச்சை பார்க்கலாங்க. என்னடா இது ஒன்றுமே தெரியலேன்னு பார்க்குறீங்களா, இப்போ தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் தெரியுதுங்க. அந்த ப்ளூ கலர் மேல் பரப்பு இந்த மணல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒயிட் கலரில் இருக்குங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த கிளைமேட் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னா இன்னுமே கிளியராக இருக்குங்க இந்த தண்ணி வந்து. ராதாநகர் பீச்சை விட வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன பீச் தாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மரங்களாக தாங்க இருக்குது. அப்படியே மரங்களோட மரங்களாக இந்த பீச் இருக்குங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கும் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இங்கே நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணலாங்க. ஆனால் என்னென்னா மதியத்துக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் தண்ணி நல்லாவே உள்வாங்கிருங்க. ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது பாருங்களேன் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே அங்கேருந்து ப்ளூ கலராக வந்து சென்டரில் வந்து அப்படியே ஒயிட் பார்டர் மாதிரி மாறி இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌனிஸாக இருக்குங்க. இது தாங்க இங்கே இருக்கிற கார் பார்க்கிங். இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தமான்ல சீசன் ஸ்டார்ட் ஆகலைங்க. நம்ம வந்து ஆரம்பத்திலே வந்துட்டோம், செப்டம்பர் மந்தோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டோம். ஸோ கூட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. இந்த பீச்சில் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ காஃபி சாப்பிட்றதுக்கும் கடைகள் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பீச்சுக்கு அப்புறம் டைரெக்டாக வந்து நம்ம க்ரூஸ் எடுத்து நீல் ஐலாண்டு தான் போகிறோம். ஸோ நமக்கு இனி டைம் நிறையவே இருக்குது. அப்படியே ஒவ்வொரு கடையாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாங்க.
நம்மளோட பிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாலாவது நாள் நம்ம எலிஃபண்ட் பீச் போயிட்டு தான் காலபத்தர் பீச் வர பிளானில் இருந்தோம். பட் அங்கே போக முடியாதனால நம்ம டைரெக்டாக இங்கே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம குரூஸ் தான் போகணும். ஸோ டைம் நிறையவே இருக்குது, அதனால் இங்கே வந்து நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் டீ சாப்பிட்டோங்க. அந்த கடைக்காரர் தான் சொன்னார், கொஞ்சம் தூரம் முன்னாடி தள்ளி போனோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, ரொம்பவுமே சூப்பராக இருக்கும், நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோங்க. இந்த பீச்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்கங்க. ஸோ நீங்கள் மொபைல்லையும் எடுத்துக்கலாம், அவங்ககிட்டையுமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. அவங்ககிட்ட எடுத்தீங்க அப்படின்னா அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்களான்னு தெரியல, பட் சாஃப்ட் காப்பி உடனே எடுத்து கொடுத்துட்றாங்கங்க. இந்த இடம் தாங்க அவங்க சொன்ன இடம், பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அங்கே ஒருத்தவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்களேன். இந்த இடங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம மூவிஸில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்மளாம் இந்த இடத்துலாம் போவோமா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்திருப்போம். பட் இப்போ நம்ம அந்த இடத்துக்குலாம் வந்திருக்கோங்க. ரொம்பவுமே ஒரு மறக்க முடியாத நினைவுகள் தாங்க நம்ம இந்த டூர் வந்து நமக்கு. இங்கே பார்த்தீங்களா கவர்மெண்ட் பஸ் ஹேவ்லாக்கோட மெயின் ஜங்ஷன்லேருந்து இந்த பீச் வந்துட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க, நம்ம அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அதிகபட்சமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தாங்க பார்க்க முடியுது. நம்ம ராதாநகர் பீச்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பஸ்ஸஸ் பார்த்துருப்போங்க. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. அப்போ தான் வந்து பார்த்தோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குடில்கள்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு இனி டைம் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே வந்தோங்க. நீங்கள் பீச்சில் நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ரூம்ஸுமே இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க, அதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்ததுலேருந்து இவ்வளோ நேரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரல் மழையாக விழுந்துட்டு இருந்ததுங்க. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் நேரம் தாங்க வெயில் அடித்தது. அப்படியே ஸ்வெட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க, வெயில் அடித்தா அங்கே இருக்கவே முடியாது போலங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம ஃபேமிலியாக வர்றது மூலமாக அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, நம்மளும் அவங்களோட என்ஜாய்மெண்ட்டை பார்க்க முடியுதுங்க. குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக என்ஜாய் பண்ணாங்கங்க. அவங்கள வந்து நேற்று நாங்கள் ராதாநகர் பீச் கூட்டிகிட்டு போகல, இந்த பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தோம். வந்தோடனே அப்படியே தண்ணியை பார்த்தோன்னே இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிட்டு தான் வந்தாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு அப்படி நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. ரெண்டு மணி நேரம் சூப்பரான என்ஜாய்மெண்ட்ங்க. காலையில் 10 மணிக்கு வந்தோங்க, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம போகிற வழியில் நம்ம லஞ்சை முடிச்சுட்டு நம்ம அப்படியே க்ரூஸ் போயிடலாங்க. நமக்கான க்ரூஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்குங்க. ஸோ எப்படியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க நம்ம உள்ளே போகிறதுக்கு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் போயிட்டு லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே க்ரூஸ் இடத்துக்கு போகலாங்க. காலையில் லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால லஞ்சு வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் வந்து ஸ்நாக்ஸு டீ காஃபி இந்த மாதிரி எதாவது தேடிட்டு இருந்தாங்க. எந்த கடையிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ காஃபி 12 மணிக்கு மேலே இருக்காதாங்க. 12 மணிக்கு உள்ளே வந்தால் தான் டீ காஃபி கிடைக்குமா, அப்படி இல்லைன்னா 3 மணிக்கு மேலே தான் டீ காஃபி கிடைக்குமா. இந்த 12 to 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குமா, அங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது டிஃபன் ஐட்டம் மீல் இந்த மாதிரி தான் கிடைக்குமா. நேற்று நம்மளை எந்த இடத்துல பிக்கப் பண்ணாங்களோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே இடத்துல தான் ட்ராப் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் எந்த க்ரூஸில் போகிறோமோ அவங்களோட ஆஃபீஸில் போயிட்டு நம்ம செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம அந்த ஜெட்டிக்குள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே தான் இறங்க போகிறோம், இதுக்கப்புறம் நம்ம போய் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டியில் ஒர்க் நடந்துகிட்ருக்கிறதுனால லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போச்சுங்க, அந்த ரோடு வழியை தான் போக சொன்னாங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செக்இன் பண்ணுறதுக்கான இடம் இருக்குதுன்னு சொன்னாங்கங்க. இங்கே தெரியுது பார்த்திங்களா இந்த சின்ன குடில், இது தாங்க செக்இன் பண்ணுற இடம். நம்ம இன்றைக்கி எந்த குரூஸில் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ரஸ் குரூஸில் தாங்க போகிறோம். அவங்களோட செக்இன் பண்ணுற இடம் தாங்க இது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் அலோவ் பண்ணாங்களாமா, இப்போ ஒர்க் நடக்கிறதுனால இந்த வழியை அலோவ் பண்ணலையாங்க.
இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. நம்ம செக்இன்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. கேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிக்கெட்டையும் செக்இன் பண்ணதையும் காமிச்சதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம செக்இன்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. தண்ணி பார்த்திங்களா எந்த அளவுக்கு உள் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தாங்க ஃபஸ்ட்டாக உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டமே இல்லைங்க. நம்ம குரூஸுமே இன்னும் வரல. நம்ம தான் உள்ளே வந்திருக்கோம். இங்கே இதுதாங்க வெயிட்டிங் ஏரியா. இங்கே தான் வெயிட் பண்ணணும். நம்ம குரூஸ் வந்ததுக்கப்புறம் அதிலிருந்து எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் தான் நம்மளை உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. இன்னுமே நம்ம குரூஸ் வரல, வெயிட் பண்ணலாங்க இந்த இடத்துல. இந்த குரூஸில் தாங்க நம்ம இன்றைக்கி ஹேவலாக் ஐலாண்ட்லேருந்து நீல் ஐலாண்ட் போக போகிறோங்க. நேற்று நம்ம அங்கேருந்து வந்தது நாட்டிக்காவில் வந்தோம். இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ரஸ் குரூஸுங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றக்காக தான் நாங்கள் இந்த குரூஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோங்க. இந்த குரூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட் பிளேயர்லேருந்து ஹேவலாக் ஐலாண்ட் வந்துட்டு இங்கேருந்து பேசஞ்சரை போர்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீல் ஐலாண்ட் போகுங்க. நீல் ஐலாண்ட்லேருந்து அப்படியே டேரெக்டாக போர்ட் பிளேயர் போயிடுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆகுதுங்க. ஹேவலாக்லேருந்து டேரெக்டாக போர்ட் பிளேயர் போகிறதுக்கு குரூஸ் இல்லை போலங்க. இங்கேருந்து நீல் ஐலாண்ட் போயிட்டு அங்கேருந்து தான் போர்ட் பிளேயர் போவாங்க போல். இப்போ இங்கேயுமே வந்து பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லோருமே நீல் ஐலாண்ட் தான் போகிறோமான்னு தெரியல. பட் இதில் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து போர்ட் பிளேயர் போகிறவங்களும் இருப்பாங்கங்க. எல்லோரும் இறங்கினதுக்கப்புறம் லக்கேஜஸ்லாம் நம்ம அந்த பக்கம் வச்சுட்டு நம்மளை உள்ளே வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம டிக்கெட்டை காமிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டெக் தாங்க. அப்பர் லோயர் அப்படிலாம் கிடையாது, ஒரே ஒரு இது மட்டும்தான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாங்க. மேலே ஏறி ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்குறாங்க. இது உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் டெக் தாங்க. லோயரில் மட்டும்தான் இருக்குது, அப்பரில் எதுவுமே கிடையாது. அப்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லக்கேஜஸ்லாம் வச்சுருப்பாங்க போல் மேபி. இது பார்த்திங்களா, இதுதான் இந்த இடத்துல மட்டும்தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்காங்க. இங்கே தான் நமக்கான சீட்டுமே இருக்குங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நாட்டிக்கால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து பாருங்களேன் இந்த சென்டரில் இருக்கிற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இந்த சீட்டிங் கவர்ஸு அந்த கலர்லாம் வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவுமே சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த வண்டியோட சீட்டோட கம்ஃபர்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே குஷன் சீட் மாதிரி தாங்க இருக்குது உட்காந்து பார்க்குறதுக்கு. இந்த சீட்டில் என்னென்ன அமினிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. நம்ம சீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபுட் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உள்ள பவுச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகசின் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரே ஒரு அந்த சேஃப்டி கார்டு அது மட்டும் தான் இருந்தது. என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்கங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா வாமிட்டுங்க. வாமிட் வந்தது அப்படின்னா இந்த கவரில் நம்ம இது பண்ணிவிட்டு அப்படியே அதை லாக் பண்ணி நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சீட்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் இந்த வண்டியில் இந்த சீட்டில் கொடுத்த அமினிட்டிஸுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:50 ஆகுதுங்க. நம்ம குரூஸ் இங்கேருந்து கிளம்பிருச்சு. இந்த அந்தமான் ட்ரிப்பை நமக்கு ரொம்பவுமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டைவின் ப்ளூ. இவங்க தாங்க, இவங்க தான் இந்த அந்தமான் ட்ரிப்பை வந்து நமக்கு சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது உள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன கேன்டீனும் இருக்குங்க. நம்ம அந்த வண்டியிலையுமே பார்த்தோம். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இந்த குரூஸில் ஹேவலாக் ஐலாண்ட்லேருந்து நீல் ஐலாண்ட் போகிறதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1600 ரூபாங்க. இந்த குரூஸில் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கான டிக்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டூர் ஆப்ரேட்டர் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்கங்க. இந்த பார்த்திங்களா நாட்டிகா, இதுக்கப்புறம் இந்த வண்டி வருங்க. நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷிப்பில் வந்து எந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணணும், எந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ள டிவியில் வந்து ஷோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த கைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கங்க.
ரொம்பவுமே ஒரு சூப்பரான ட்ராவலுங்க. அப்படியே குஷனான ஷீட்டில் உட்காந்துட்டு இந்த மாதிரி இயற்கை அழகாக ரசிச்சுட்டு போகிறது ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நம்மளை விட நம்ம குழந்தைங்களை தாங்க ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு தூக்கமே வரல போலங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. போர்ட் பிளேயர்லேருந்து ஹேவ்லாக் வந்துட்டு ஹேவ்லாக்லேருந்து நீல் போயிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நீலேருந்து போர்ட் பிளேயர் போகிறாங்கங்க. இதுதான் இந்த இந்த சர்க்கிளில் தான் இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்களை மாதிரி நம்ம நாட்டை காப்பாற்றும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஷிப்பும் இருக்குங்க இந்த சர்க்கிளில் வந்து. நம்ம நாட்டிக்காவை கம்பேர் பண்ணும்போது இந்த க்ரூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் ரொம்ப நீட்டாக இருக்குது, உள்ளே உட்காந்துருக்கிற அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இந்த தெரியுது பார்த்தீங்களா நீல் ஐலாண்ட் நம்ம ரீச் பண்ண போகிறோங்க. ஃப்ளைட்டில் என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கங்க. நம்ம இடத்துக்கு நம்ம ரீச் பண்ண போகிறோம், ஸோ உங்கள் சீட்டில் ஏதாவது திங்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்கங்க. இங்கே பாருங்களேன், இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்குன்னு தெரியுதா. ஸோ மதியத்துக்கு மேலே இங்கே இருக்கிற பீச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ண முடியாது போலங்க. இதுக்கப்புறம் நம்ம சும்மா சைட் சீயிங் மட்டும் தான் பண்ண முடியும் போலங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:50 ஆகுதுங்க. ஒரு 1 hour நம்ம ஹேவ்லாக் ஐலாண்ட்லேருந்து நீல் ஐலாண்ட் வந்தாச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம மட்டும்தாங்க இங்கே இறங்க போகிறோம், நம்ம லக்கேஜஸ் மட்டும்தான் எடுத்து வெளியே வச்சுருக்காங்க, மற்றபடி நிறைய பேர்லாம் இங்கே இறங்கலை போலங்க. ஸோ வண்டிக்குள்ளே இருக்கிறவங்க அப்படியே வந்து போர்ட் பிளேயர் போக போகிறாங்கங்க. இங்கேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட் பிளேயருக்கு போட் பண்ணுவாங்கங்க. நம்ம கூட சேர்ந்து ஒரு 10 பேர் இங்கே இறங்கியிருப்பாங்கங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து அந்த மெயின் இதுக்கு போகணுங்க. இது கரைக்கு போகிறதுக்கு வந்து நம்ம இந்த வழியாக தான் நடந்து போகணும். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ்லாம் எதுவுமே அலவுட் கிடையாதுங்க. நம்ம இங்கேருந்து வாக்கபிள் தான். நடந்து போனதுக்கப்புறம் தான் அங்கேருந்து தான் நம்ம கேப் ரெடியாக இருக்குங்க. நம்ம கேப் டிரைவர் அப்போவே கால் பண்ணிட்டாரு, ஸோ ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம அங்கே போனதுக்கப்புறம் அப்படியே அவரை நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு நம்மளை எங்கே தங்க போகிறோமோ அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாருங்க. இங்கே பார்த்தீங்களா கடல் எந்த அளவுக்கு உள்ளே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டயத்தில் இங்கே வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்கங்க, சும்மா அப்படியே வந்து நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் போகலாங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ். அந்த க்ரூஸ் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 100 meters நடந்து வந்ததுக்கப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் வந்துடலாம். இங்கே தான் நமக்கான கேப் டிரைவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே நம்ம திங்ஸ்லாம் வண்டியில் ஏற்றிட்டு நம்ம இன்றைக்கி எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேல் பார்க் ரெசார்ட்டில் தாங்க ஸ்டே பண்ண போகிறோம். நமக்கான இந்த ஆக்சஸ் தாங்க ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஹேவ்லாக்கில் இறங்கினதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிரைவர் ரெடியாக இருந்தார், நம்மளை கரெக்டாக கூட்டிகிட்டு போனாங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கான வண்டியும் ஓகே, நம்ம டிரைவரும் ஓகேங்க, கரெக்டாக இருக்காங்கங்க. ஸோ டைமிங் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. இந்த நீல் ஐலாண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு குட்டியான ஐலாண்ட் தாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு நைட் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெசார்ட் தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கிறதுலேயே வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிற இந்த ரெசார்ட் மட்டும்தாங்க பீச் சைடு இருக்குங்க. இந்த பேல் பார்க் ரெசார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மண்பூர் பீச் அதை ஒட்டி தாங்க இருக்குது. இப்போ நம்ம ரெசார்ட்குள்ளே வந்தாச்சுங்க. செம்ம சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஒரு ஃபார்ம் ஸ்டே தாங்க இது. ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போதேவும். நம்ம அந்தமான் வந்து இறங்கினதுலேருந்து நம்மளை வெல்கம் பண்ணுறது இந்த மலை தாங்க. எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் அந்த மலை நம்ம கூடையே வருதுங்க. இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்கினதுக்கப்புறம் சாரல் மலையோடு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம ரிசப்ஷனில் கீ வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. இந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க நிறைய ரூம்ஸ் இருக்குது, சின்ன சின்னதாக அங்கங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரூமுக்கு உள்ளே வந்தாச்சுங்க. ரொம்பவுமே ஒரு சூப்பரான காம்பாக்டான ரூமுங்க, ஒரு ஃபேமிலிக்கு சரியாக இருக்குங்க. அந்த ரூம் வந்து ஒரு சூப்பரான காட் கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், சின்ன டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, கபோர்டு இருக்குது. உள்ளேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குங்க, ரெஸ்ட் ரூமோட டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. நமக்கு ஹீட்டர் ஃபெசிலிட்டியும் உள்ளே கொடுத்துருக்காங்கங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நீட்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உள்ள அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரூமுமே ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு, ரொம்ப குட்டியாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி கொடுத்துருக்காங்க, சின்னதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜும் இருக்குங்க. ஸோ நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாங்க அதையுமேவும். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குங்க, அப்படியே வெளியே வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க நம்ம ரெசார்ட்டு. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மண்பூர் பீச்சோட ஒரு பகுதி தாங்க. நம்ம ரெசார்ட்லேருந்து அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், உள்ளே நாங்கள் நடந்து வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆகுதுங்க. சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் இங்கே வந்தோங்க. பட் நம்ம நேரமாக என்னமோன்னு தெரில, கிளைமேட் ரொம்ப இதாக இருக்கிறதுனால சன்செட் பார்க்க முடியல. பட் இப்படி தாங்க இருக்கும் போல். இங்கே பாருங்களேன் கடல் மட்டும் ரொம்ப உள்வாங்கியிருக்குங்க. ஈவினிங் மேலே இங்கே வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க, அந்த கடல் தண்ணியை வந்து பார்த்துட்டு போகலாங்க. ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடம் வந்து.
நீங்கள் யாராவது நம்மளோட அந்தமான் சீரீஸ் விலாக் எதுவுமே பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. டே 4 நமக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. நம்ம அந்த ரெசார்ட் வந்ததுலேருந்து ரொம்ப மழையாக இருந்ததுனால எதுவுமே ஃபுல்லாக பார்க்க முடியல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விலாகில் பார்க்கலாங்க. நைட் டைமில் நம்ம ரெசார்ட் இந்த லைட்டிங்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. டே 4 நம்ம எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம டே 5 எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.